அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேட்ஸ் லட்டு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை அரை கப் பாதாம், கால் கப் முந்திரி, கால் கப் வால்நட், கால் கப் சன்ஃப்ளவர் சீட்ஸ், 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு. எள்ளு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கசகசா கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க. நம்ம வறுத்து இந்த மாதிரி செய்கிறனால 1 வீக் வரை கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1 கப் பேரிச்சம்பழம் சீடை எடுத்துட்டு நான் அதை சேர்த்துருக்கேன். 1/2 கப் பேரிச்சம்பழம் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் பேரிச்சம்பழ சீடை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நம்ம அரைச்சி சேர்க்கையில் அந்த நட்ஸோட மிக்ஸ் ஆக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதுங்க, இப்போ எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இன்னும் கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க உடம்புக்கு. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஒரு கண்ணாடி பாக்ஸில் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வர நமக்கு கெடாமல் இருக்கும். இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு வெள்ளை எல்லாம் அந்த மாதிரி கோட் பண்ணிக்கிறேன். அவ்வளவு தேங்க. 1 நாளைக்கு 1 சாப்பிட்டா போதும். அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது இந்த லட்டுல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.